தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயங்களில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள சங்கர நாராயண சுவாமி கோவிலும் ஒன்று. இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஆடி தபசு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சைவமும் வைஷ்ணவமும் கைகோர்த்து காட்சி தரும் திருத்தலமே சங்கரன் கோவில். இங்கே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்து ஓருடலாக காட்சி தருகின்றனர். சிவனாரும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரராக எப்படி காட்சி தருகிறார்களோ அதே போல சிவனாரும் பெருமாளும் ஹரியும் ஹரணுமாக காட்சி தரும் ஒப்பற்ற திருத்தலம்தான் இந்த சங்கரன் கோவில் திருத்தலம். முன்னொரு காலத்தில் வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் இடையே சிவன் விஷ்ணு இருவரில் யார் பெரியவர் என்ற சர்ச்சை ஏற்பட்டது. அப்போது இருவரும் ஒருவராக காட்சியளிக்க வேண்டும் என சிவபெருமானிடம் வேண்டுகோளை வைத்த உமையவள் ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்றபடி கடும் தவம் புரிந்தாள். அம்பாளின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சங்கரலிங்க சுவாமி தனது உடலின் வலப்புறத்தை சந்தனம், பாம்பு, மான் ஆகியவற்றுடன் சிவபெருமானாகவும் இடது புறத்தை சங்கு சக்கரத்துடன் நாராயணராகவும் மாற்றி ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை புரிய வைக்க சங்கர நாராயண சுவாமியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இந்த அரிய நிகழ்வே ஆடித்தவச திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த காட்சியை தரிசிக்க வேண்டி இந்த திருத்தலத்தில் தவ கோலத்தில் காட்சி தருகிறாள் கோமதியம்மன். அவள் தபசு செய்யும் காட்சியே சங்கரன் கோவிலின் மற்றும் ஒரு அற்புதமாக கருதப்படுகிறது. இப்படி ஆதிசக்தி கோமதியம்மனாக தவம் இருந்த நிகழ்வினை குறிக்கும் திருவிழாதான் ஆடித்தவசு திருவிழா. அவளின் தவத்திற்கு இணங்கி சிவபெருமான் சங்கர நாராயணர் கோலத்தை காட்டினார் என்கிறது ஸ்தல புராணம். கடும் தவம் புரிந்த கோமதி அன்னைக்கு ஆடி மாதத்தின் பௌர்ணமி நன்னாளில் உத்திராட நட்சத்திர திருநாளில்தான் சிவனாரும் பெருமாளும் சங்கர நாராயணனாக காட்சி தந்து அருளினர். அதனால்தான் ஒவ்வொரு ஆடி பௌர்ணமிக்கு முன்னதாக ஆடி தபசு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது சங்கரன் கோவிலில் 12 நாள் விழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த 2024 ஆண்டிற்கான திருவிழா இந்த ஜூலை மாதம் 11 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினமும் காலை கோமதியம்மன் பல்வேறு அலங்காரங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து தினமும் இரவு மண்டகப்படியிலிருந்து வெவ்வேறு வாகனங்களில் கோமதியம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழாவின் 9 திருநாள் தேரோட்ட நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடி தபசு இந்த 2024 வருடம் 11 திருநாளான ஜூலை 21 தேதி கடும் தவம் இருக்கும் கோமதி அம்மனுக்கு சங்கர நாராயணராக காட்சியளிக்கும் வைபவம் நடைபெறுகிறது. அன்று காலை ஸ்ரீ கோமதி அம்பாளுக்கு அபிஷேக அலங்கார பரிவட்டம் சாத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து மதியம் 12 தங்க சப்பரத்தில் தவ கோலத்தில் கோமதியம்மன் தெற்கு ரத வீதியில் உள்ள தவசு மண்டகப்படியில் எழுந்தருளும் நிகழ்ச்சியும், மாலை 6:30 சிவபெருமான் ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தும் வகையில் சங்கர நாராயண சுவாமியாக ரிஷப வாகனத்தில் கோமதியம்மனுக்கு தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியும், அன்றிரவு 12:00 மேல் சங்கரலிங்க சுவாமி யானை வாகனத்தில் கோமதியம்மனுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. தவ கோலத்தில் இருந்து சங்கர நாராயணரை தரிசித்த கோமதி அன்னையின் தவ கோலத்தை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வர். விரதம் இருந்து கோமதி அன்னையின் ஆடி தபசு விழாவில் கலந்து கொண்டு கோமதி அன்னையையும் சங்கர நாராயணரையும் தரிசித்து பிரார்த்தித்தால் வாழ்வில் எல்லா யோகமும் கை கூடி வரும், சகல ஐஸ்வர்யங்களும் தேடி வரும் என்பது ஐதீகம். இந்த திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டால் வாழ்வு வளம் பெறும், மன நிம்மதி கிடைக்கும் என்பது உண்மை. இங்குள்ள திருக்குளத்தில் சர்க்கரையையும் உப்பையும் கலந்து வீசி எரிந்து வேண்டினால் அவை நீரில் கரைவது போல சகல துன்பங்களும் கலைந்து போய்விடும் என்றும் கேட்டது கிடைக்கும் என்பதும் திண்ணம். எனவே இந்த ஆடி தவசு திருநாளில் கோமதி அம்மனையும் சங்கர நாராயணரையும் வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம். நன்றி.